வணக்கம் பெற்றோர்களே, இன்றைக்கி இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் பேசலாம். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் 102, 103 இருக்குது, ராத்திரி முழுவதும் யாருமே தூங்கலை, ரொம்ப சிரமப்படுத்துது, வாந்தி எடுத்துகிட்ருக்குது, இப்போ பள்ளிக்கூடம் போனதுக்கப்புறம் இது 2வது முறையாக வருது, என்ன டாக்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வருவாங்க. நீங்கள் அந்த குழந்தைய முழுசும் பரிசோதனை பண்ணி வாயை திறக்க சொல்லி, நெஞ்சில் சளி இருக்கான்னு பார்க்க சொல்லி, காதில் சீல் இருக்கான்னு பார்த்து, மலம் சிறுநீரில் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்து, எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இது சாதாரண வைரஸ் காய்ச்சல் மாதிரி தான் இருக்குங்க. இந்த மழை காலத்தில் ஒரு குழந்தைகள்டிருந்து மற்ற குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையிலிருந்து பரவுங்க. அதனால் இது ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஒரு நாள் 2 நாள் ஆனால் குறைய ஆரம்பிச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவங்களுக்கு மனசு, என்னங்க டாக்டர் எப்போ வந்தாலும் இப்படியாக தான் சொல்கிறீங்க, நாங்களே வீட்டில் காய்ச்சல் மருந்து கொடுத்து பார்த்துட்டு தான் வர்றோம், மறுபடியும் இதே கொடுத்தா எப்படிங்க டாக்டர், ஏதாவது சத்து மருந்து மாதிரி இல்லாமல் இல்லை கூட பரவாயில்ல, ஏதாவது நோய் எதிர்ப்பு மருந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தீங்கன்னா தானே சரியாகும், ஒன்றும் கொடுக்காம எப்படி டாக்டர் சரியாகும் அப்படின்னு கேட்பாங்க. பேரஸ்டமால் கொடுத்தோம்னா, இந்த பேரஸ்டமாலை வச்சுட்டு ஒன்றும் கேட்க மாட்டேங்குது டாக்டர், இந்த மெஃப்டால் மருந்து ப்ரூஃபன் மருந்து அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் ஏன் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, அது கொடுக்கறது என்ன தப்பா அப்படின்னு அடுத்த கேள்வியும் கேட்பாங்க. இந்த பெற்றோர்களுக்காக தான் இந்த காணொளி. குழந்தைக்கு வரக்கூடிய 95% மேலே இருக்கக்கூடிய காய்ச்சலுக்கு காரணம் வைரஸ் நோய் தொற்று. வைரஸ் நோய் தொற்று சாதாரணமாக மூச்சு காற்றுல ஒரு குழந்தைகிட்டேருந்து இன்னொரு குழந்தைக்கு பரவும். இதில் 95% மேலே இருக்கக்கூடிய வைரஸ்கள் பெருசாக தொல்லை இருக்காது. மிக சில வைரஸ்கள், அதாவது நம்ம கோவிட் மாதிரி வைரஸ்கள், அல்லது ஃப்ளூ வைரஸில் சில வகை, அல்லது ஆர்எஸ்வி வைரஸ், இது ரொம்ப தொல்லையை உண்டு பண்ணும். இது தவிர மற்ற வைரஸ்கள் பெருசாக தொல்லை இருக்காது. மருத்துவர் இந்த உங்கள் குழந்தையை பார்க்குறாரு, குழந்தைக்கு முழுசும் பரிசோதனை பண்ணிவிட்டு இது வெறும் சளி மாதிரி தான் இருக்குங்க, கூட 2-3 கேள்வி கேட்பார், வெறும் மூக்கில் மட்டும்தான் ஒழுகுதான், இல்லைங்க இருமல் ஜாஸ்தியாக இருக்குது, கண்ணில் கொஞ்சம் பூளை கட்டுது, வெளிக்கு கொஞ்சம் தண்ணியாக போச்சு, ஒன்றுக்கு போகும்போது கொஞ்சம் அழுதா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு பகுதியை தவிர்த்து நிறைய உறுப்பு மண்டலங்களில் பாதிப்பு இருந்ததுன்னா சாதாரணமாக இது வைரஸ், ஒரு பள்ளிக்கூடத்தில் நிறைய பேர்த்துக்கு இருந்தால் வைரஸ், ஒரு வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வந்திருந்தால் இதுவும் வைரஸ். இந்த மாதிரி வைரஸ் வரும்போது குழந்தை என்ன பண்ணும், காய்ச்சல் இருக்கும்போது ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே இருக்கும், கொஞ்சம் காய்ச்சல் குறைஞ்ச உடனே எந்திரிச்சு பழையபடி விளையாடும், ஓரளவு சாப்பிடும், சுறுசுறுப்பாக இருக்கும், உடம்பு நடுநடுவே நல்லா இருக்குது, காய்ச்சல் வரும்போது மட்டும்தான் குழந்தை பயப்படுத்துக்குது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, இது வைரஸ் நோய் தொற்று தான். இதுக்கு பேரஸ்டமால் மருந்து தான் இருக்கிறதுல ரொம்ப சேஃபான மருந்து. பேரஸ்டமால் தவிர்த்து ஐபுப்ரூஃபன், மெஃப்டால் அப்படிங்கிற மருந்துகளை பற்றி நிறைய பேர் கேட்பாங்க. மெஃப்டால் மருந்து 14 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு இன்னும் லைசன்ஸ் தரப்படவில்லை. ஆனால் நம்ம ஊரில் பாருங்களேன், அதுக்கு ஒரு சிறப்பு ஃபார்முலேஷனில் கொடுத்துட்டு வந்துருச்சு, அது எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதில் நிறைய பக்க விளைவுகள் ஏற்படலாம், உடலில் எல்லா உறுப்புகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை அதிகப்படுத்தக்கூடியது. அதனால் தேவையில்லாமல், மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல், சில தொந்தரவுகளுக்கு மட்டும்தான் அதை உபயோகப்படுத்துவாங்க, மிக குறைந்தது, அதை தவிர மற்ற காய்ச்சலுக்காக அதை பயன்படுத்த வேண்டாம். இந்த ஐபுப்ரூஃபன் என்று சொல்லக்கூடிய ப்ரூஃபன் மருந்து குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடியது தான், ஆனால் இது குழந்தைக்கு வயிற்று சம்பந்தமான தொல்லைகளை ஏற்படுத்தும், இரத்த கசிவினை ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதிரி ஐபுப்ரூஃபன் பயன்படுத்துக்கு முன்னாடி வந்திருக்கிற காய்ச்சல், டெங்கு மாதிரி காய்ச்சல், அல்லது சிறுநீர் சரியாக போகாத சூழ்நிலையில் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா இதை பயன்படுத்த வேண்டாம். இப்போ பேரஸ்டமால் மட்டும், அதை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு பேரஸ்டமால் தயாரிப்புகளும் ஒவ்வொரு அளவீடுகளில் இருக்கும். ட்ராப்ஸ்னால் 100 மில்லிகிராம் 1 ml, சிறப்பில் 120 மில்லிகிராம் இருக்குது, 250 மில்லிகிராம் இருக்குது, 500 மில்லிகிராம் இருக்குது. உங்கள் குழந்தைக்கு 1 கிலோவுக்கு 15 மில்லிகிராம் அப்படிங்கிற கணக்கீடு எடுத்து அதை வச்சு போட்டு ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா கொடுக்கலாம். சரி, இந்த பொடி மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக் மருந்தை பற்றி இப்போ பேசுவோம். இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து எப்போ வேலை செய்யும், இது பாக்டீரியா கிருமி இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். வைரஸ் கிருமி இருக்கும்போது ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதனால் ஒன்றும் பலன் எதுவும் கிடையாது, அது வைரஸ் நோய் கிருமிகள் மேலே வேலை செய்யாது. தேவைப்படும் போது
அந்த நோய் கிருமிகள் பாக்டீரியா கிருமிகள் உடலில் இருந்தாலும் இந்த மருந்து பின்னாடி பலனை தராது. ஏன்னா தேவைப்படாத போது இதை பயன்படுத்தும் போது இது உடம்பில் உள்ள போய் அந்த வகையான பாக்டீரியா கிருமிகளுக்கு எதிர்ப்பு சக்தியினை ஏற்படுத்திவிடும். அதனால் இந்த மருந்து பின்னாடி கேட்காது. அதே கிருமிக்கு பின்னாடி பாக்டீரியா கிருமிக்கு இந்த மருந்தை கொடுத்தாலும் இது பிரயோஜனப்படாது. அதனால் தேவைப்படாமல் நோய் எதிர்ப்பு மருந்துகளை ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுக்கக்கூடாது. சரி, வைரஸ் எதிர்ப்பு மருந்துகளை தரலாம் அப்படின்னா சில வைரஸ் நோய்களுக்கு மட்டும்தான் எதிர்ப்பு மருந்துகள் இருக்குது. அதாவது பன்றி காய்ச்சல் மாதிரி, ஃப்ளூ காய்ச்சல் சில வகைக்கு, அதுகளுக்கு மட்டும் தந்தால் போதும். மற்றபடி சாதாரண சளி வைரஸ் காய்ச்சலுக்கு நாம் கொடுக்க வேண்டியது பேரஸ்டமால், அடிக்கடி தொடச்சி விடுறது, நிறையா நீர் சத்து கொடுக்கறது, அந்த குழந்தைக்கு தேவையான உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி கொடுப்பது, உடம்பில் துணியை குறைச்சி போட்டு விடுறது, ரூம் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது, காத்தாடி சொல்லலை விடுறது, ரொம்ப சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா லேசாக ஏசி வச்சுக்கிறது, இப்படி எது வேணாலும் நாம் செஞ்சு உடம்பினுடைய சூழ்நிலையும் சுற்றுப்புற சூழலினுடைய வெப்பத்தையும் குறைச்சோம்னா வெகு வேகமாக சரியாகிவிடும். அதனால் பெற்றோர்களே, ஒவ்வொரு முறையும் தேவையில்லாமல் வைரஸ் நோய் தொற்றுகளுக்கு மருத்துவரிடம் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை, நுண்ணுயிர் கொல்லி எதிர்ப்பு மருந்துகளை, நோய் எதிர்ப்பு மருந்துகளை கேட்க வேண்டாம். அதை தேவையில்லாமல் பயன்படுத்துவது உங்கள் குழந்தைக்கு நல்லது அல்ல. அந்த மருந்துகளை தேவையில்லாமல் பயன்படுத்தினால் நோய் கிருமிகள் மருந்துக்கு எதிராக எதிர்ப்பு சக்தியினை பெற்றுவிடும், பிறகு தேவைப்படும் போது பயனளிக்காது. நண்பர்களே, பெற்றோர்களே, மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு காணொளியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.